சுவாமியிடம் சரணாகதி அடைந்தவளின் அனுபவங்கள் விளக்கத்திற்கு வைக்கிறேன். பார்வையானது உடல் முழுக்க தோன்றும் உணர்ச்சிகளை கவனிக்கிறது. அதாவது மாங்காய் சாப்பிடும்போது அந்த புளிப்பை அனுபவிக்காமல் அந்த புளிப்பு உணர்ச்சியை பார்க்கிறது. நெற்றி மீது படும் முடி உணர்ச்சி கூட கவனிக்கப்படுகிறது. சூப்பர், கவனிங்க. பட் திருப்பி இதில் வந்து எந்த ஒரு பெருமையும் தேடுறதுக்கோ கவனத்தில் மாஸ்டர் ஆகிறதுக்கோ அந்த வழியாக அங்கே ஈகோ வந்துடக்கூடாது. உணர்ச்சிகள் எல்லாம் தெரியணும், அவ்வளோதான். உடம்பு சி இப்போ இவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம், இவ்வளோ கவனிக்கிறோம், இவ்வளோ கவனிக்க முடியுதுன்னு சொல்கிறது. ஆழ்ந்தவரத்தில் ஒரு கவனம் இல்லையே, கவனிக்கிற ஆளே கிடையாது, உயிரோட்டமே கிடையாது. அது சொருபம். அவ்வளோ மென்மைப்படணும், அவ்வளவே. புளிப்பை அனுபவிக்காமல், ஆமாம், ஏன்னா அனுபவிப்பவன் ஒரு தனியாக ஸ்லேட்டடாக ஆளை வச்சதுனால தானே சபலமாக போய் பேயா அலையுது. தகுந்த எனக்கு அதுதான் வேணும், இப்படித்தான் வேணும்னு எல்லா விதத்துலேயும் கிளம்புது. ஸோ அடிப்படையில் இந்த தனிமை கொண்ட ஒரு அறிவு இல்லை, அறிவு இல்லை, அறிபவனும் இல்லை. தற்செயலாக பதிஞ்ச பதிவுகள்ங்க இது நாள் வரைக்கும். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேங்க. எந்த ரெக்கார்ட்ஸும் உங்களுக்கு கிடையாது, நீங்களே கிடையாது. இதுக்குள்ளே நீங்கள் கிடையாது, உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் கிடையாது, உங்கள் எண்ண கூட்டங்களுக்குள்ளே நீங்கள் கிடையாது, உங்கள் உணர்ச்சி கூட்டங்களுக்குள்ளே நீங்கள் கிடையாது, உங்கள் புத்தியில் நீங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெரிய பட்டத்திட்டவே வாடா, நீங்கள் மாட்டுக்கு இருங்க, தூக்கத்தை நோக்கி போங்க, பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. உருவமற்று இருக்கீங்கள, உருவமும் இல்லை, ரூமும் இல்லை, என்னவா இருக்கான்னு கூட தெரியல. மௌனமாகவும் அச்சலமாகவும் இருக்கீங்கள, எண்ணம் இல்லாமல் உணர்ச்சி இல்லாமல் எல்லா உடல்களையும் கடந்து இருக்கீங்கள, அந்த மாதிரியான ஒரு சகஜ ஸ்திதி நன்றாக உணர முடியும். இங்கே திடமாக ஸ்புடமாக அந்த இருப்பிலே அந்த இருப்பை பண்ண வைக்கணும், நம்மளுக்கோசரம் பண்ணும். அதுதான் நம்ம இது பண்ணுறோம். அடுத்தது பிள்ளமா, சுவாமியிடம் சரணாகதி அடைந்தவளின் அனுபவங்கள் விளக்கத்திற்கு வைக்கும். சுவாமியை யூடியூபில் பார்த்த 2 வாரங்களில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம், இரவில் செயலற்று தூக்கிய என் உடலையும் தூங்கிய என் உடலையும் கனவில் செயலில் இருக்கும் என் உடலையும் ஒரே நேரத்தில் பார்த்தேன். பிறகு தூக்கத்தில் இருந்து விழித்து கொண்டேன். அன்று நாள் முழுவதும் என் மீது சந்தேகம் ஏற்பட்டு என் உடலை நானே கண்காணித்து கொண்டிருக்கிறேன். அந்த பார்வையின் விளக்கம் என்ன சுவாமி? அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கனவுல கனவு கண்டு கொண்டிருக்கும் செயல்மயமாக இயக்கமயமாக கனவு கண்டு கொண்டிருப்பவர் வரையும் பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அப்படியே பிரேதம் போல் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த உடலையே பார்த்தேன்னு சொல்கிறீங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற மனம்ன்றது வந்து பலப்பட்ட கண்ணாடி, அது ஒரு கண்ணாடி ரூம் போல் பார்த்ததுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷனை உள்ளுக்குள்ளே நீங்களும் வளர்த்துக்காதீங்க, அப்படியே எல்லாத்தையும் போடுங்க. ஏன்னா அந்த பார்க்கும் தன்மை தான் முக்கியம். உங்ககிட்ட அந்த பார்க்கும் தன்மையாக இதை பார்க்க வைத்தது இல்லை, அதில் எதுவும் ஸ்பெஷலாக மாத்திரம் ஆக்கிடும். அது வழக்கமாக என்ன ஆகிடும், இந்த இடத்துலலாம் வந்து உலகம் பூரா போலி ஆட்கள் வந்து விதமாக இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்க. போலி உடனே இன்டர்பிரிட்டேஷன் ஜம்ப் பண்ணிடுவான், உங்களுக்கு அது வந்தது இது வந்ததுன்ட்டு. ஒன்றும் கிடையாது. அந்த உறக்கத்தில் தூங்கிய உடலையும் தூங்கி கொண்டிருக்கின்ற உடலையும் நான் பார்த்தேன்னா அந்த பார்க்கின்ற நான் என்ன நான், தூக்கம் என்பது இரண்டரை கலக்கும் அனுபவம், ஏகமாக இருக்கும் அனுபவம். அப்படின்னா சகஜ சமாதி பழகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு சகஜ சமாதி சித்திச்சிருக்கா, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா தூங்கிட்டு இருக்கிற உடலோ உட்காந்துட்டு இருக்கிற உடலோ அப்படியே வெறும் பிரஜை மாத்திரம் இருந்திருந்தா என்ன பிரஜை இருக்குது, உயிர் பிரஜை ஓடிட்டு. ஆனால் அது கூட பாராட்டப்படாமல் வெறுமே பார்ப்பவர் இல்லாமல் பார்க்க உணரப்பட்டு கொண்டிருக்கும் இவ்வளவுதானே. அந்த பார்வை வந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம் அவ்வளவே. அது மூலமாக கொஞ்சம் நஞ்சம் சத்தியான யாராவது இருக்காங்களான்னு உள்ள தேடி தேடி வளைய வாங்கும், அவ்வளவுதான். யாரும் இருக்க மாட்டாங்க. பொய்யாயினவெல்லாம் போயகலை வந்தருளி, மெய்ஞானமாக மெய்ஞானம்ன்றது என்ன, அந்த உறக்க மாதிரியே இருக்கும். ஆனால் தனிமை கிடையாது, முழுமை. இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு அணு அளவு ஆகாசமும் கிடையாது, பிரம்மாண்டமான ஆகாசமும் கிடையாது, எல்லாம் ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் அணுவும் கிடையாது, ஆண்டமும் கிடையாது, பெருசும் கிடையாது, சிறுசும் கிடையாது. ஆனால் அதனுடைய அது உணரும் பொழுது கலகலத்துறோம். நான் வந்து சுத்தமாக ரேம்பேஜ் இல்லாமல் செய்யப்பட்ட, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரிலாம் எல்லாம் இப்படி 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 நடந்துருக்கும். பட் பரவாயில்ல, இதெல்லாம் பாராட்டாதீங்க, கெட் பாஸ்ட், இதையும் கடந்து போயிட்டே இருங்க. உங்களுக்கு எப்படி பார்க்குறோம் எப்படி பார்க்கலை அப்படி எதுவுமே தெரியக்கூடாது, அப்படி குழந்த மாதிரி போயிட்டு இருக்கணும்.
ஆனா தினம் எல்லா கதாபாத்திரங்களுக்கு உண்டான அதற்கு பொறுப்புகள் அத்தனையும் நிர்வகிக்கப்பட வேண்டும். அவ்வளவே. அற்புதம் நன்றாக பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வளவே.